வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடையில் டீ குடித்து கொண்டிருந்த திருமுருகன் காந்தி கைது. இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடச் சென்றதாக மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெனீவாவில் வைகோ மீது சிங்களவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கண்டனம் தெரிவித்து சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள இலங்கை துணை தூதரகம் எதிரே தமிழ் புலிகள் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி ஆதரவு தெரிவித்திருந்தார். ஆதரவு தெரிவித்துவிட்டு திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் அருகில் இருந்து தேநீர் கடைக்கு சென்று டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் தேநீர் கடை அருகில் நின்று கொண்டிருந்த திருமுருகன் காந்தி உள்ளிட்டவரையும் கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகிறது. ஆனால் தங்களுக்கும் போராட்டத்துக்கும் தொடர்பில்லை என்று தேநீர் கடைக்கு வந்ததாகவும் திருமுருகன் காந்தி தெரிவித்திருந்தார். ஆனால் அதனை ஏற்காமல் அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருமுருகன் காந்தி அண்மையில் தான் ஜாமீனில் வெளிவந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.